புரட்சி கலைஞர், கேப்டன், கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த், பிரபல திரைப்பட நடிகரும் சிறந்த அரசியல்வாதியுமான விஜயகாந்த் காலமானார். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இந்த சொல்லுக்கு ஏற்றவாறு பேர் சொல்லும் பிள்ளையாக சொக்க தங்கமாக வாழ்ந்து காட்டிய பெருமை மிகு விஜயகாந்த் பற்றி பார்ப்போம். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 தேதி மதுரை திருமங்கலத்தில் பிறந்தார். தாயார் ஆண்டால் தந்தை அழகர்சாமி நாயுடு. 10 வகுப்பு வரை மட்டுமே படித்தார். சினிமாவில் உள்ள ஆர்வத்தால் ஆசையால் சென்னை நோக்கி பயணப்பட்ட அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. தற்போது தமிழக மக்கள் மட்டுமன்றி உலக மக்கள் போற்றும்படி வாழ்ந்து காட்டிய அவர், பல சினிமா கம்பெனிகளில் ஏறி இறங்கிய அவருக்கு 1978 தான் திரைப்பட வாய்ப்பு கிட்டியது. சட்டம் ஒரு இருட்டரை முதற்கொண்டு பல படங்களில் நடித்தார். 1980களில் புரட்சி கலைஞர், 1990களில் கேப்டன். அவரது 100வது படம்தான் கேப்டன். அரசியல் பிரவேசத்திற்கு முன்பு 1973 இளைஞனாக இதோ கேப்டனின் அப்பா, மாமனார் கண்ணையா, மாமியார் இவர்களுடன் கேப்டனின் அண்ணி, கேப்டன் தனது நண்பர்களுடன், கேப்டன் கடையில் அமர்ந்து பணியாற்றிய ரைஸ் மில் இதுதான், கேப்டன் கேகேபியுடன், கேப்டன் தனது நண்பர்களுடன், பாரதி விழாவில் சிறுமிக்கு பரிசு வழங்கிய கேப்டன், கேப்டன் வீட்டு மாப்பிள்ளைகள், கேப்டனின் சின்னம்மா ருக்மணி ரைஸ் மில், உழவர் மகன் பூஜையின் போது ஏவிஎம்முடன் நம் கேப்டன், புலன் விசாரணை பூஜையின் போது, ராஜதுரை பூஜையின் போது ரஜினியுடன், புரட்சி கலைஞரின் திருமணம், கராத்தே டி சுரேஷ் வாழ்த்து தெரிவித்த போது எடுத்த படம், நமது கேப்டன் கமலுடன், உதவும் கரங்கள் மூலமாக டிவி பரிசளித்த போது, தன்னை நாடி வரும் அனைவருக்கும் அன்னம் வழங்கிய அன்னப்பிரபு பிறந்தநாள் விழாவில் பிரியாணி குவியல் குவியலாய் இதோ, முட்டையும் கூடை கூடையாய் இதோ, பாரதி தமிழ் சங்கத்தில் பாராட்டு விழா, ஜாதி மத பேதம் காணாமல் கானூர் தர்காவில் நமது புரட்சி கலைஞர், கட்சி தொண்டர் திருமணத்தின் போது கட்சி கொடியுடன் கம்பீரமாக சிரித்த முகத்துடன் இதோ நமது கேப்டன். அவரது அரசியல் வரலாற்றின் தொடக்க புள்ளி என்றால் அது 1980க்கு மேல் உருவாக்கப்பட்ட தென்னிந்திய விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம்தான். தொடக்கத்தில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று முழங்கியது ரசிகர் மன்ற படை. இலவச வேட்டி சேலை, மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச சைக்கிள், தையல் மிஷின்கள், மாணவர்களுக்கு கணினி பயிற்சிகள், இலவச திருமணங்கள் என்று 80களிலிருந்தே கொடை வள்ளலாக மாறினார் நமது கேப்டன். கட்சி தொண்டர்களை மிகவும் நேசித்தவர். செயலாளர் ராஜேந்திரன், ராஜீவ் வசந்தன், ரைஸ் மில்லில் சந்திப்பு மற்றும் உதவும் கரங்கள், மதுரை ஆண்டாள் அழகர் என்டர்பிரைசஸ் திறப்பு விழா ஆகிய புகைப்படங்களின் தொகுப்பு சிலவற்றிலிருந்து ஜெம் டிவி தங்களுக்கு காட்சிக்கு காட்டப்பட்டது. அரசியலில் ஏற்ற இறக்கம் கண்ட மதுரை வீரன், கருணை, தைரியம், துணிச்சல், நட்பு, அன்பு என்று பல கோணங்களில் பரிணமித்த அவரின் முழு உருவம் நமது கேப்டன் தான். அவரின் மறைவுக்கு ஜெம் டிவி ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது.